வணக்கம். சமீபத்தில் தரங்கம்பாடி டேனிஷ் கோட்டைக்கு நான் போயிருந்தேன். இந்த வீடியோ காட்சிகளை பார்க்கும்போதே இந்த கோட்டையை பற்றியான வரலாற்று தகவல்களை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோவை பார்க்கலாம். மயிலாடுதுறை மாவட்டத்தில் பொறையார் வட்டத்தில் அமைந்துள்ள கடற்கரை ஊர்தான் தரங்கம்பாடி. இது காரைக்காலிலிருந்து 13 கிலோமீட்டர் தூரத்திலும் மயிலாடுதுறையில் இருந்து 31 கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளது. காவிரி கடலுடன் கலக்கும் பூம்புகார் இதன் அருகில்தான் உள்ளது. இது உப்பனாறு முகத்வாரத்தில் அமைந்துள்ளது. காரைக்கால் மயிலாடுதுறை இரண்டும் அணுகக்கூடிய தொடர்வண்டி நிலையங்கள். தரங்கம் என்றால் அலை என்று பொருள். கரையில் மோதி அலை எழுப்பும் ஒளி பாடுவது போன்றது என்ற பொருளில் தரங்கம்பாடி என்ற பெயர் வந்ததாம். இதை ஆங்கிலத்தில் பிளேஸ் ஆஃப் சிங்கிங் வேவ்ஸ் என்பர். 1306 சோழர்களின் வீழ்ச்சிக்கு பின் முதலாம் மாரவர்மன் குலசேகர பாண்டியன் அளித்த நிலத்தில் கட்டப்பட்ட மாசிலாமணிநாதர் ஆலயம் இன்றும் இங்குள்ளது. கிமு 3ஆம் நூற்றாண்டிலிருந்தே சோழமண்டல கடற்கரை என்ற கிழக்கு கடற்கரை பன்னாட்டு வணிக முக்கியத்துவம் வாய்ந்த பகுதியாக இருந்தது. ஐரோப்பியர்களான பிரிட்டன்காரர்கள், பிரெஞ்சுக்காரர்கள், போர்த்துகீசியர்கள், டச்சுக்காரர்கள், டேனிஷ்காரர்கள் இந்தியாவுடன் வர்த்தகம் செய்ய கடல் சார்ந்த வர்த்தக நிறுவனங்களை நிறுவினார்கள். 1616 டென்மார்க்கின் தலைநகர் கோபன்ஹேகனில் டேனிஷ் கிழக்கிந்திய கம்பெனி நிறுவப்பட்டது. டென்மார்க்கின் மன்னர் 4ஆம் கிறிஸ்தியன் இந்திய வர்த்தகத்தை மிகவும் விரும்பியதால் இதற்கு ஆதரவளித்தார். 1618 இந்தியாவுக்கு ஒரு கப்பலை அனுப்பினார்கள். நாகப்பட்டினத்திலிருந்து வர்த்தகம் செய்து வந்த போர்ச்சுகீசியர்கள் தங்களுக்கு போட்டியாக ஒரு ஐரோப்பியரா என அக்கப்பலை மூழ்கடித்து விட்டார்கள். ஆனால் அதே ஆண்டில் மன்னரின் தூதுவன் என்ற சிறப்பு பெயர் பெற்ற அட்மிரல் ஓவ் ஜெட்டே தலைமையில் 2 போர்க்கப்பல்களும் 3 வணிகக் கப்பல்களும் இலங்கையின் கண்டிக்கு வந்தன. 1620 அக்டோபர் 30 தஞ்சைக்கு அட்மிரல் வந்தார். நவம்பர் 7 மன்னர் ரகுநாத நாயக்கரை சந்தித்தார். நவம்பர் 19 நாயக்க மன்னருடன் போர்ச்சுகீசிய மொழியில் ஒப்பந்தம் செய்து கொண்டார். இது தங்க இலையில் எழுதப்பட்டது. இது இன்றும் கோபன்ஹேகன் அருங்காட்சியகத்தில் உள்ளது. இந்த ஒப்பந்தப்படி 5 மைல் நீளமும் 2.5 மைல் அகலமும் கொண்ட நிலம் ஆண்டு குத்தகை ரூபாய் 3111 2 ஆண்டுகள் டேனிஷ்காரர்களுக்கு வழங்கப்பட்டது. இந்த ஒப்பந்தத்தின்படி இந்த இடம் டேனிஷ் மன்னனின் சொந்தமானது. அங்கு கோட்டை கட்டிக்கொள்ளவும் மக்கள் வசிப்பதற்கும் அனுமதி வழங்கியது. 2 ஆண்டுகள் பின்னர் தரங்கம்பாடி சுற்றியுள்ள 15 கிராமங்களும் குத்தகைக்கு கொடுக்கப்பட்டு வரி வசூல் அதிகாரமும் வழங்கப்பட்டது. இயற்கையில் மீனவ கிராமமான தரங்கம்பாடி பருத்தி துணி வகைகள் மிளகு ஏற்றுமதி செய்யும் வணிகத் தலமானது. நாயக்கர் ஆட்சி முடிந்து மராட்டியர் ஆட்சி வந்தபோதும் இதில் மாற்றமின்றி தொடர்ந்தது. 1920-21 டான்ஸ்பர்க் கோட்டை கட்டப்பட்டது. கோட்டையில் 36 பீரங்கிகள் நிறுவப்பட்டன. கோட்டை பாதுகாப்பு ஹென்ரிக்வஸ் என்ற தளபதியிடம் ஒப்படைக்கப்பட்டது. இக்கோட்டை டேனிஷ் பாணியில் வடிவமைக்கப்பட்டாலும் கட்டியது எல்லாம் உள்ளூர் தொழிலாளர்களே. டேனிஷ் கோட்டை தரங்கம்பாடியின் தெற்கு பகுதியில் அமைந்துள்ளது. கடற்கரையை ஒட்டியுள்ள கோட்டையின் நீளம் 200 அடியாகவும் அகலம் 36 அடியாகவும் உள்ளது. டேனிஷ் பாணியில் பெரிய அரங்குகள் உயர்ந்த கூரைகள் கொண்டதாக உள்ளது. சுவர்கள் செங்கற்களால் கட்டப்பட்டுள்ளது. ஒரு பக்கம் உப்பனாரும் ஒரு பக்கம் கடலும் அரணாக உள்ளது. கோட்டை வாயில் வடக்கு நோக்கி உள்ளது. கிழக்கு திசையிலும் கடலை பார்த்தவாறு ஒரு வாயில் உள்ளது. கோட்டையின் மத்தியில் தேவாலய அறை உள்ளது. தற்போது இது அருங்காட்சியகமாக உள்ளது. கோட்டையை ஒட்டிய தரைத்தளம் கிடங்காகவும் படையினரின் ஓய்வு அறையாகவும் இருந்துள்ளது. சரிவக அமைப்புள்ள கட்டடத்தின் கிழக்கு சிறகில் 3 அறைகள் காணப்படுகின்றன. இவை ஆளுநரின் அலுவலகமாக இருந்துள்ளது. வலப்பக்க மூலையில் வணிக இயக்குநரின் வசிப்பிடம் உள்ளது.
இதன் அடுத்த தளம் ஆளுநர் மற்றும் மத குருமார்களின் இருப்பிடமாக இருந்துள்ளது. இரண்டாவது மாடியில் பாதுகாவலர்களின் அறைகளின் தொகுதி இருந்துள்ளது. டானிஷ்காரர்களின் இரண்டாவது பெரிய கோட்டை இதுவே ஆகும். முதலாவது கோட்டை ஹாம்லெட் நாடகம் எழுத ஷேக்ஸ்பியருக்கு ஊக்கமளித்த குரோன்பர்க் கோட்டையாகும். தரங்கம்பாடியில் குறிப்பிடத்தக்க கட்டடங்கள் 13ஆம் நூற்றாண்டு கட்டப்பட்ட மாசிலாமணிநாதர் ஆலயம், 1701 கட்டப்பட்ட சியோன் தேவாலயம், 1718 கட்டப்பட்ட புதிய ஜெருசலம் ஆலயம், 1792 கட்டப்பட்ட நகர நுழைவு வாயில், 1784 கட்டப்பட்ட ஆளுநர் பங்களா, கேட் ஹவுஸ், முகில் ட்ரூப் மாளிகை, போர்ட் மாஸ்டர் பங்களா, ரிக்லி மாளிகை ஆகும். கோட்டையில் உள்ள குடியிருப்புகளின் வாயில்கள் மரக்கதவுகளுடன் கூடிய சிறிய ஐரோப்பிய சிற்றூர் போல உள்ளது. 1705 இங்கு குடியேறிய சீசன்பர்க் என்பவர் ஜெர்மனியிலிருந்து அச்சு இயந்திரம் கொண்டு வந்து முதன் முதலில் பைபிளின் பழைய ஆகமத்தை தமிழில் அச்சேற்றினார். பிறகு 1711 புதிய ஆகமத்தை அச்சேற்றினார். 1845 கோட்டை மற்றும் ஊர்களையும் சேர்த்து ஆங்கிலேயர்களுக்கு விற்கப்பட்டது. டேனிஷ்காரர்கள் விடைபெற்றனர். அதன் பின்னர் தரங்கம்பாடி முக்கியத்துவத்தை இழந்தது. கடல் உப்புக்காற்றில் சேதமடைந்த கோட்டையை டென்மார்க் மன்னரின் உதவியுடன் ஒருமுறையும் சுற்றுலாத்துறை உதவியுடன் ஒருமுறையும் செப்பனிடப்பட்டுள்ளது. தொல்பொருள் ஆய்வுத்துறை வசம் உள்ளது இக்கோட்டை. காலை 10 முதல் மாலை 5 வரை பார்வையிடலாம். வெள்ளிக்கிழமை விடுமுறை. கோட்டை கட்டும்போது கடலிலிருந்து மிகவும் தள்ளித்தான் கட்டப்பட்டது. பின்னர் கோட்டையை சுற்றி சுற்றுச்சுவர் அகழி கட்டப்பட்டது. கடல் மேலெழுந்து வந்ததால் அகழி காணாமல் போய்விட்டது. சுற்றுச்சுவரும் சிதிலமாகி சொற்ப எச்சங்களே காணப்படுகின்றன. உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது குழந்தைகளோடு இந்த டானிஷ் கோட்டையை போய் பார்க்கணும். இந்த வரலாற்று தகவல்களை எல்லாம் குழந்தைகளோடு நீங்கள் பகிர்ந்துக்கணும். இப்படிப்பட்ட வரலாற்று சிறப்பு மிக்க இடங்களை நம்ம நிச்சயமாக பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு அன்பான வேண்டுகோளோடு நாளைக்கு இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.